பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்பிள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ எனக்கு வேற ப்ராஜெக்ட் வந்தாலும் எனக்கு பாக்கியலட்சுமி குவிட் பண்ணிட்டு போறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. எனக்கு வந்த ப்ராஜெக்ட் எல்லாம் இதை விட்டுட்டு வரணும் அப்படின்னு இருந்தது. மார்னிங் போனேன்னா மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அந்த செட்டில் தான் இருப்போம். மேக்ஸிமம் எல்லா சீன்ஸுமே லைக் அப்படி தான் அவங்க கூடையாக தான் போயிட்டு இருந்தது. பட் நான் என்னால் வெளியிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி என்னால் என்னெல்லாம் அதை சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ண ட்ரை பண்ணேன். பட் என்னால் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. பட் என்னோடய சைடு எல்லோரும் சொன்னது வந்து இல்லை எதுக்கு இது தேவையில்லாதது, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு பிரச்சனை ஆகலாம், மூலமாக யாராவது பின்னாடி ட்ரபிள் கொடுக்கலாம், இல்லை தேவையில்லாமல் இஷ்யூஸ் கிரியேட் ஆகலாம், நீ பேசாமல் அது பர்சனல் இஷ்யூன்னு சொல்லி முடிச்சிடு அப்படின்னு. நேரம் ரெண்டு பேரும் கேட்டேன் சார், பாலுக்கு தயிருக்கு கூட வித்தியாசம் தெரியாமல் அவ்வளோ முட்டாளா அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்காங்க அப்படின்னு டேரக்டர் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். சில சீன்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கு டவுட் வரும், இது பண்ணால் எப்படி இருக்கும், எங்க போனாலும் சரி அபார்ட்மெண்ட்ல இருக்கிற குட்டி குழந்தை கூட கேக்கும் கோபி அங்கிள் பாத்தீங்களா அப்படின்னு. சினிமாவோட நேர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு இன்ட்ரோடக்ஷனே இப்படிதான் கொடுக்கணும். நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு நல்ல மர்மாவெல்லாம் இருக்கக்கூடிய, அப்புறம் வெளியாவும் பார்க்கக்கூடிய ரெண்டு கதாபாத்திரமா ஜெனியன் மேகாவா நம்ம முன்னாடி இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற, ஜெனியா வாழ்ந்துட்டு இருக்க மேகாவா வாழ்ந்த திவ்யா கணேஷ் இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். போகும்போது இந்த மாதிரி என் பையனுக்கு மருமகர் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சா அங்கேயே வந்து அவங்க வந்து என் பையன் உனக்கு ஓகேவா அந்த மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. காலத்துல அரேஞ்ச் ஆய மாதிரி மாப்பிள்ளை கேட்ட ஜெனி மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் நான் பயந்தது இல்லை, ஒரு காஃபி சுடுத பாலுக்கு தயிருக்கு கூட வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு. நேரம் ரெண்டு பேரும் கேட்டேன் சார், பாலுக்கு தயிருக்கு கூட வித்தியாசம் தெரியாம அவ்வளோ முட்டாளா அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்காங்க அப்படின்னு டேரக்டர் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். சில சீன்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கு டவுட் வரும், இது பண்ணால் எப்படி இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும், ரொம்ப இன்னசென்ட்டாக அப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் மருமக கூட அப்படிதான் ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு. சில பேர் இதெல்லாம் நானும் போய் மாமியார் வீட்டுல இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. ஜெனியோட கேரக்டரைசேஷனே பார்த்தா அதிகம் டயலாக்ஸே இல்ல, உண்மையா அதுல பெர்ஃபார்ம் ஃபேஸ்ல தான் கொடுத்தாங்க. டயலாக்ஸே இல்லங்கறப்போ அது எதனால அப்படி இருக்கு, ஏன், என்ன காரணம்? அந்த கேரக்டரோட செஷன் அவ்வளவுதான் போல. ஓகே, வீட்டில் ஏதோ ஒரு மருமக அப்படி இருந்திருக்கும் போல, அதனால இருப்பாங்க போல. அதுக்கு லைக் எவ்வளோ ஈக்குவலாக இதை கேட்குறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து இதையும் கேட்டிருக்காங்க. எதுவுமே பேசவே மாட்டல, எதுக்கு சும்மாவே இருக்கணும், இன்னும் நிறைய சீன்ஸ் கேட்கலாம்ல, நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க, நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு 10 கேரக்டர் செஷன்ல அது ஒரு ஜெனிங்கிறது ஒரு கேரக்டர், அது ஒரு 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 மருமகளாக ஒரு பிளே பண்ண ஒரு கேரக்டர். ஸோ ஒரு மருமக ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது எவ்வளோ பிளே பண்ண முடியுமோ அது கொடுத்துருக்காங்க, அதை நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு நம்புகிறேன். பட் கம்ஸ் இன் டு சேம் டிவியில் எகெயின் செல்லம்மாவில் நெகட்டிவாக பண்ணுறப்போ அந்த ரோலோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணீங்களா, என்ன ரீசன்? மேகா கேரக்டர் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு யோசிச்சேன், பட் எல்லாரும் என்னோட சைடு, என்னோட சைடுனா என் வீட்டில் உள்ளவங்க, என்னோட சர்க்கிள் உள்ளவங்க எல்லாரும் எதுக்கு நெகட்டிவாக பண்ணுறேன், ஐயோ அதெல்லாம் பண்ணாத, அது அப்படியே ஒரு மார்க் ஆகிடும், அப்படி இப்படி அப்படின்ட்டு. இப்போது நான் இப்போ எனக்கு வேற ப்ராஜெக்ட் வந்தாலும் எனக்கு பாக்கியலட்சுமி குவிட் பண்ணிட்டு போகிறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. அதனால எனக்கு வந்த ப்ராஜெக்ட் எல்லாம் இதை விட்டுட்டு வரணும் அப்படின்னு இருந்தது. நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் அதை பண்ண முடியாது அப்படின்னு. எனக்கு இதை குவிட் பண்ணிட்டு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ ஐ சைட் அப்போ சரி இருக்கலாம் அப்படிங்கிறப்ப தான், இது ஒரே சேனலில் வரும்போது பிரச்சனை இருக்காதுல்ல. ஸோ எங்கெங்கும் டேட் பிரச்சனை இல்லாமல் கொடுத்துடலாம், வந்தால் கூட அவங்களே பார்த்துப்பாங்க, நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஐ தாட். ஆனால் கதை கேட்கும் போது அது வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்க்குற மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவ் ஒரு ஷேட் கிடையவே கிடையாது. அது நீங்கள் ஸ்டோரி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து அதுக்கான விஷயத்துக்காக ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு கேர்ள் அவ்வளோதான். லாஸ்ட்டில் அது அந்த மாதிரி ஸ்டோரி அந்த மாதிரி போனனால லைக் நான் எனக்கு வந்தப்போ நான் என்ன சந்தோஷப்பட்டேன்னா, ஓகே ஜெனிக்கும் மெகாக்கும் என்னால் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும், அதை வந்து காட்டியே ஆகணும். ஈவன் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கட்டும், மேக்கப்பில் இருக்கட்டும், ஒரு ஹேர்டூவில் இருக்கட்டும், ஜுவல்லரியிலேருந்து எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து அந்த மாதிரி சூஸ் பண்ணி பண்ணினது. அது ஐ ஹோப்ஃபுல்லி நான் ரொம்ப அதை நல்லா தான் பண்ணினேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அப்படி தான் சொன்னாங்க, நல்லா இருந்தது, ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு லைவ் போகிறீங்க,
பீங் அ ஹானஸ்ட் பர்சனாக இருக்கிற திவ்யாவை நாங்கள் பல மடைகளில் பார்த்துருக்கோம், பல இடங்களில் பார்த்துருக்கேன். அது யூ டேக் பிக் டெசிஷன்லேருந்தே நான் சொல்கிறேன். அப்படி இருக்கப்போ ஒரு லைவில் கேட்குறாங்க ஆடியன்ஸ் கீப் ஆன் ரிப்பீட்டட் த சேம் கொஸ்டின் கேட்குறப்போ, யோ ஹானஸ்ட் ஆன்சராக ஒன்று கொடுக்குறீங்க, இல்லை இது நானாக தான் எடுத்த முடிவு, எனக்கு சில டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஹானஸ்ட்டாக பேசுகிற ஒரு பர்சன் அது பின்னாடியெல்லாம் செய்தியாக மாறுது, அது திருப்பி என்ன ஆச்சுன்னு கேள்வி வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் என்னவாக இருந்தது எனக்கு அது வந்து அது நான் சொல்லணும்னா என்னோட நான் அப்போது எல்லாரும் கேட்குறப்போ நான் அந்த லைவ்லேயே சொல்லியிருந்திருப்பேன் என்னோட லைவ்ல. அது நான் இதுதான் பர்டிகுலராக இதான் அதுதான்னு எனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னு தோணுது, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. பட் என்னோட சைடு எல்லாரும் சொன்னது வந்து இல்லை எதுக்கு இது தேவையில்லாதது, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு பிரச்சனை ஆகலாம், இது மூலமாக யாராவது பின்னாடி ட்ரபிள் கொடுக்கலாம், இல்லை தேவையில்லாமல் இஷ்யூஸ் கிரியேட் ஆகலாம், நீ பேசாமல் அது பர்சனல் இஷ்யூன்னு சொல்லி முடிச்சிடு அப்படின்னு. ஸோ பர்சனல் நான் எப்போவுமே என்னோட பர்சனல் வேறையா ப்ரொஃபஷனல் வேறையா தான் எல்லாருமே பார்க்கணும். பார்த்தா தான் கொஞ்சம் பைத்தியம் பிடிக்காத மாதிரி வேலை பார்க்கலாம், ஒப்பனா அப்படிதான் இல்லையா? ஸோ பட் ஆனால் இதில் என்னோட ஒர்க்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா நடிக்க விடாத மாதிரி அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்தனால சரி அதுக்கு மேலே நம்ம தான் வெளியில் போகிறது நல்லது, நம்மளோட எனக்கு அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இல்லை ஒர்க் பண்ணுறது. பிகாஸ் நம்ம மார்னிங் போனேன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அந்த செட்டில் தான் இருப்போம். ஸோ மார்னிங்லேருந்து போகிற சீன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லா சீன்ஸுமே லைக் அப்படி தான் அவங்க கூடையாக தான் போயிட்டு இருந்தது. பட் நான் என்னால் வெளியிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி என்னால் என்னெல்லாம் அதை சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ண ட்ரை பண்ணேன். பட் என்னால் அது ரொம்ப எனக்கு ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஸோ என்னால் அது ஒர்க் ஷூட்டிங் அப்படின்னா ஐயோ நாளைக்கு காலைல ஷூட்டிங் போகணுமா அந்த மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. வெளியில வரணும் போல அப்படின்னு அதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டேன் எல்லா சீன்லயுமே, இல்லை இப்படி பண்ணணும் அதை இப்படி பண்ணணும். ஒரு யூஸ்வலா அவங்க எல்லாரும் பாக்குற ஒரு நெகட்டிவ் ஷேடா இருந்துருக்கூடாது, அதுல என்னாலையும் இதை நல்லா பண்ண முடியும் காட்டணும் அப்படின்லாம் எஃபர்ட் போட்டு அந்த ப்ராஜெக்ட் கையில் எடுத்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, எனக்கு என்னோட ஒர்க்கில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, மற்றபடி அதனால தான், இல்லைனா நான் அதையே விட்டு வெளில வந்திருக்க மாட்டேன். அதுக்காக இன்னும் ஃபைட் பண்ணியிருந்திருப்பேன், எதுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்காக என்னோட கெரியரை ஸ்பாயில் பண்ணணும் குவிட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு தாட்ஸும் இல்லை. அது அந்த இஷ்யூஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஆகிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி காலைல ஷூட்டிங் போகணுமா, ஐயோ அந்த ஷெடியூல் ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. அதெல்லாம் தாண்டி ரெண்டு ஷெடியூல் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணேன் அதையும் தாண்டி. பட் அதுக்கு மேலே ஒர்க் இதே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். சீனியரோட டாமினன்ட் இருக்கும், அதை சொல்றதுக்கு பயப்படுவாங்க யங் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி அந்த டாமினன்ட் இருக்கிற ஒரு விஷயத்த ஹானஸ்டா பேசுங்கிற அந்த கட்ஸ் எங்க வந்துச்சு? நீங்க இல்லைங்க, எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல. ஈவன் இப்போ பாக்யலக்ஷ்மி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆர்டிஸ்டோட சைட்லேருந்து தப்பு என்ன வரும்னா, டைமுக்கு வரமாட்றாங்க, டேட் கொடுக்க மாட்றாங்க, தேவையில்லாத பர்சனல் திங்ஸ்லாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இது தான் வரும். நம்ம எந்த இதுலையுமே அங்கே டிக் ஆகிறது கிடையாது. நம்ம ரொம்ப சமத்தப்பில்ல, டைமுக்கு போயிடுறது, கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துறது, டேட்டில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது, ஏதாவது ஈவன் எனக்கு தேவைன்னா கூட ரொம்ப ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இந்த டேட்டில் நான் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிக்ஸ் எல்லாம் இருக்கிறனால இல்ல அது பார்க்க முடிஞ்சது. மை ரூல்ஸ் மை பர்சனல் மை நாட் யுவர் பிசினஸ் அப்படி. நான் சீரியல்லாம் அங்கே வேற ஒரு ஃபேம் ரெண்டு பொண்டாட்டிக்காரன், அது ரெண்டு பொண்டாட்டி சமாளிக்கிற ஒரு மனுஷன், விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து பார்க்க அப்புறம் கோபி எடுத்து என்ன சொல்ல போறாரு, கோபி எடுத்து என்ன சொல்ல போறாரு, உங்ககிட்டயே அந்த கேள்வி எல்லாம் வந்துச்சா? நிறையா எங்க போனாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற குட்டி குழந்தை கூட கேட்கும், கோபி அங்கிள் பாத்தீங்களா அப்படின்னு, கோபி அங்கிள் பாத்தீங்களா அப்படின்னு. இவ்வளவுதான் இருக்கும் அது, லைக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பட் ஏன் நான் கூட கேட்டிருக்கேன், என்னடா நடக்குதுங்க அப்படி யோசிக்கல. ஓ எல்லாரும் இப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா அதை, அப்படி யோசிக்கிறேன். அந்த மாதிரி இவன் வீட்டில் எங்கள் அக்கா ஷூட் பண்ணது கூட என்ன என்னாச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு என் வீட்லயே இருக்காங்க அடுத்து டெலிகாஸ்டுக்கு முன்னாடி கதை கேட்கறதுக்கு. ஓகே, அப்போ வெளியில் சொல்லவா வேணும். திவ்யாவுக்கு நிறைய ஃபிலிம் கால்ஸ் வந்திருக்கும், நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, வாட் ஹேப்பன், அது என்ன ரீசன்னால? மேபி என்னால் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கும். பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாங்கிறது டேட் இல்லாமல் இருந்திருக்கலாம், ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால, இல்லை எனக்கு அது எனக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் அந்த ஒரு கேரக்டர் செஷன், அதனால பண்ணாம இருந்திருப்பேன். ஆனா இப்போ மிர்ச்சி சிவாவோடது ஒண்ணு வந்து பண்ணிருக்கேன். ஓகே, என்ன ரோல் பண்ணிருக்கீங்க அதுல வந்து? அது எப்படின்னா ஒரு அது ஒரு கமர்ஷியல் மாதிரி ஃபுல்லா. நீங்க கலகலப்பு படம் பாத்திருக்கீங்களா? என்னங்க கேள்வி? அந்த மாதிரி இருக்கும். ஓவியவங்க இல்ல, ஓவியா இல்ல, இல்ல அவங்க தான் காசு கொடுப்பாங்க. இல்ல இல்ல, அதுல வந்து மிர்ச்சி சிவா, மேகா ஆகாஷ், மாகாபா,
நான் அஞ்சு குரியன், மூட்டு ராஜேந்திரன், ஒரு மாதிரி அந்த காம்போ வேற மாதிரி இருக்கு. அதுல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இங்க கூட மேகா வந்துட்டு போறாங்க பாருங்களேன், மேகா ஆகாஷ் அங்க சீரியல். அது பண்ணியிருக்கேன், மேபி அது இந்திய ஒரு ஆகும்னு சொன்னாங்க. அதுல டப்பிங் நான் தான் கொடுத்துருக்கேன், பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். பட் டைரக்டருக்கு தான் நான் வந்து தேங்க் பண்ணணும், நான் வந்து பண்ணவே மாட்டேன் தெரியல, ஏதோ அது தெரியல, ஏதோ எனக்கு எனக்கு டப்பிங் பண்ண தெரியாதுன்னு இல்லை, அது என்னோட வாய்ஸ்லயா கொடுக்கணும் வேண்டாம் வேண்டாம்னு ஒரு மாதிரி அந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ணி பாருங்க, நல்லா இல்லைன்னா நம்ம வேற யாராவது வச்சு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சனாலதான் இதை நான் தான் டப்பிங் கொடுத்துருக்கேன். இல்லை நான் ஃபேஸ் டு ஃபேஸாவே கேட்கறேன், why are you not so confident about your voice? அப்படி இல்லை, சரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு, இன்னும் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, கிரிட்டிக் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜெனரலா பல பக்கம் இருந்து பல பால்ஸ் வந்தது, ரூமர்ஸும் வரும், அது ரூமர்ஸாகவும் வரும் கிரிட்டிக்காகவும் வரும். அப்படி நீங்க ஃபேஸ் பண்ணதுல என்னடா இப்பலாமான ரீசன் இருக்குமான்னு யோசிச்சு சிரிச்சது என்ன, இல்ல எதுக்கு இவ்வளோ ஒரு ஒரு வன்மம் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் என்ன? அது ரொம்ப லைக் அது சொல்லக்கூடாதுலாம் இல்லை, ஏன்னா இது இந்த இஷ்யூ ரிலேட்டடாலாம் நிறைய, அவங்களோட இஷ்யூ ரிலேட்டடாலாம் நிறைய மெசேஜ் வந்தது, இதனாலதான் போயிட்டீங்களா, உங்களுக்கு ஒர்க் பண்ண பிடிக்கலையா அப்படின்னு ரொம்ப பர்சனலாலாம் மெசேஜ், பர்சனலானா அது ரிலேட்டடாக நிறையா மெசேஜ்லாம் வந்தது. நான் அதுக்கு எதுவும் ஜென்ரலாக எனக்கு பிடிக்காத கேள்விகளுக்கும் நான் எப்போவுமே ரியாக்ட் பண்ணவே மாட்டேன், அதே மாதிரி அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டேன். நம்ம போய் ஓப்பனாக சொல்லியாச்சு, சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் போய் டைரக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலையா, ப்ரொடியூசர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலையா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் விட்டு அந்த மாதிரி போகக்கூடாது அப்படி இப்படின்னு. அவங்களுக்கு ஐயோ அந்த கேரக்டர் இவங்க பண்ணியிருந்தா நல்லா இருக்கு, அவங்களோட தாட்ஸ் புரியுது. பட் என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட மேகா கேரக்டரோட போட்டோ இல்ல, பாக்யலட்சுமியோட போட்டோ போட்டு நான் அலற மாதிரி எல்லாம் போட்டு, ஆமா இங்க பெரிய டிராப் எல்லாம் போட்டு அலற மாதிரி எல்லாம் போட்டு இந்த மாதிரி சீரியல விட்டுட்டு போறேன் அப்படிலாம் போட்டு போட்டிருந்தாங்க. நான் ஒன்னு சொன்னா நீங்க ஒன்னு சொல்லி வச்சிருக்கீங்க, தெரிஞ்சது தானே. சீரியல்ல இப்போ ஜெனியன் எலியன் கேரக்டர்லாம் தாண்டி அடுத்து இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு இருக்க போகுது, இல்லை வித்தியாசமான கேரக்டர் வரப்போகுதா? எனக்கும் ஜெலியனுக்கும் வந்து அடுத்து என்னன்னா, இப்போ எங்களுக்கு வந்து பாப்பா வரப்போகுது. ஆமா, அது குட்டியா ஒரு பேடெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. லைக் எப்படி சொல்றது, எல்லா கேர்ள்ஸுக்குமே அந்த ஒரு 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 லைஃப் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், புதுசா இருக்கும், ஜாலியா இருக்கும். பட் அது வந்து இப்போ நான் ரொம்ப சீக்கிரமா சீரியல்லையே பாக்குறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கு. எப்படின்னா அது ஷார்ட் முடிஞ்ச பிறகு கூட கேஷியர் வந்தா கூட, சார் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும், லைக் ஆமா என்ன ப்ரொடக்ஷன் நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல டேக் அதிகமா போச்சுனா கூட, அப்பா என்ன வச்சு ஏன் அந்த மாதிரி இவ்வளவு சீன் எடுக்கிறீங்க, என்ன உட்கார வைக்கலாம்ல, அங்கிருந்து கவுண்டர் ஒரு சும்மா தான் நிக்கிற பேசாம இல்ல, லைக் அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னியா போயிட்டு இருக்கு. பட் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி சீன்ஸ் இருக்கும்னா, இப்ப அந்த பாப்பாக்கு வந்து கிறிஸ்டின் பெயர் வைக்கிறதா இல்ல ஹிந்து பெயர் வைக்கிறது, அதோட ஹிண்ட் கொடுத்துருக்கு, அது ஒரு அது ஒரு சீன்ல டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. சோ நாங்க வந்து திருச்செந்தூர் கோயில்ல, திருச்செந்தூர் கோயில்ல தான் மட்டை போடுவோம், இல்ல இந்த பக்கம் சர்ச்சுக்கு தான் போகணும், லைக் அப்படி ஒரு இஷ்யூ அந்த மாதிரி கொண்டு போலாம்னு நினைக்கிறேன். ஏங்க நீங்களும் டைரக்டர் ஆயிருவீங்க போல, எங்க இல்லங்க அப்படிதான் கொண்டு போறாங்க இப்பதானே சொன்னேன். சொல்றேன் ஒன் லைன் வந்து அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல இப்போ ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆனதுல வந்து அப்படி ஒண்ணு கொடுத்துருக்கு, பாட்டி சொல்லியிருக்காங்க நாங்க வந்து ஃபர்ஸ்ட் மொட்டை திருச்செந்தூர்ல தான் போடணும், அது தோணும் விபதி எல்லாம் வச்சுக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ரெண்டு டைமென்ஷனையும் பார்த்துருக்கோம், ஒரு சீரியல்ல குழந்தை கன்சீவ் ஆயிருந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் குழந்தை பிறக்கிற அந்த டிராகிங் இழுத்துருப்பாங்க, ஒரு சீரியல்ல கல்யாணம் பண்ணாங்க அடுத்த டக்குன்னு குழந்தை பிறந்த மாதிரியான ஒரு சீரியலும் விஜய் டிவிலயே பார்த்துருக்கோம். ஆமா, இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த டிராகிங் பாயிண்ட் எவ்வளவு நாள் போகும்னு ஐடியா இருக்கா? இது சீக்கிரமா, ஆமா நான் கூட நினைச்சேன் இந்த பேபி பம்ப் வந்து லேட்டா தான் வரும் அப்படின்னு, ஏன்னா போன ஷெடியூல் ரிவைல் பண்ணாங்க இந்த ஷெடியூல். இப்ப நான் இப்ப எத்தனை மாசம் தெரியுமா இருக்கேன், 4 மாசமா இருக்கேன். கேரிங் அந்த மகப்பேருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பட் எனக்கு அதை கேரி பண்ண தெரியல, கேரி பண்ண தெரியலன்னா எல்லாரும் ஷார்ட்ல சொல்ல மாதிரி இருக்கு, மீனாக்கா சொல்லுவாங்க கொஞ்சம் அப்படி அப்படி நடிங்க, கொஞ்சம் பார்த்து உட்காருங்க, நம்ம போய் அசுஷுவல் ஜெனி கேரக்டராவே இங்க உட்காருறது. பட் ஆனா அது அது ஒண்ணு இருக்குங்கிறது வந்து லைக் இது இப்படி இருந்தா இப்படி லைக் இப்படி கேர் பண்ணணும் இப்படி உட்காரணும் நடக்கணும் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு. சூப்பர், கூடிய சீக்கிரம் உங்க லைஃப்ல எல்லாமே பெஸ்டா அமையணும், அதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஜெனியாவும் ஜெனிக்கும் வாழ்த்துக்கள், அண்ட் மெயின்லி திவ்யாவுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்புள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பீப்புள், a safe and positive app from India.